எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, அன்பின் ஆண்டவராம் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்று உன்னதமான நல்ல நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துவதிலே நான் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறேன். நான் வருஷத்து கடைசியிலே கர்த்தருடைய வார்த்தைகளை தியானித்து கொண்டிருக்கிறோம். தேவ தயவு என்ற வார்த்தை, அவருடைய கோபம் ஒரு நிமிடம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு என்று வேதவசனம் சொல்கிறது. ஆகவே அந்த நீடிய வாழ்வை எப்படியாவது நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுவிட வேண்டும் என்பதற்காக தான் நாம் இந்த வசனங்களை நாம் தியானித்து கொண்டிருக்கிறோம். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, உங்கள் வாழ்க்கையில் கூட தேவன் அதிசீக்கரமாய் ஒரு மகிமையான சூரிய ஒளியை உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க செய்ய போகிறார். வேதவசனம் சொல்லுகிற 105 சங்கீதத்தில் சூரியன் உதிக்கும் பொழுது அது திரிந்து கொண்டிருந்த சிங்கங்கள் மிருகங்கள் எல்லாம் போய் அது அடைந்து கொள்ளுமா, அது போய் இது ஒளிந்து கொள்ளுமா, அதுக்கு பிறகு அதை பார்க்க முடியாது. அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் கூட நீதி சூரியனாக இயேசு நம்முடைய வாழ்க்கையில் உதிக்கும் பொழுது நம்மை வேதனைப்படுத்தின மிருகங்களைப் போன்ற மனிதர்கள், மிருகங்களைப் போன்ற சூழ்நிலைகள், மிருகங்களைப் போன்ற பயங்கள் திகள் எல்லாம் முற்றிலுமாய் தேவன் மாற்றுவாராம். நான் உபாகமத்தின் புஸ்தகம் 33:23 நாம் பார்க்க போகிறோம். உபாகமம் 33:23, நப்தலியை குறித்து, நப்தலி கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைவான், அவருடைய ஆசீர்வாதத்தினாலே நிறைந்திருப்பான், நீ மேற்றி செய்யும் தென் திசையும் சுதந்திரித்து கொள் என்று நப்தலி குறித்து அவன் மேல் வைத்திருக்கிற அந்த தயவை குறித்து ஆண்டவர் சொல்கிறார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, இந்த நப்தலி என்ற மனுஷன் அந்த கோத்திரத்தை குறித்து ஆண்டவர் சொல்கிறார், இந்த கோத்திரம் கர்த்தருடைய தயவினாலே திருப்தி அடைந்திருக்கும். எங்கு சென்றாலும் தயவு, யாரை பார்த்தாலும் தயவு, யாரிடத்துல பேசினாலும் தயவு, எந்த ஊருக்கு சென்றாலும் தயவு, எந்த உலகத்தின் எந்த தேசத்திற்கு சென்றாலும் தயவு, தயவு 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 என்று. வேலை செய்கிற இடத்துல தயவு, வியாபாரம் செய்கிற இடத்துல தயவு, வீட்டிலே தயவு, எங்கு சென்றாலும் தேவனுடைய தயவை நாம் பார்க்க வேண்டுமானால். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, நப்தலி குறித்து கர்த்தர் சொல்கிறார், தயவினாலே அவன் திருப்தி அடைந்திருப்பான். ஒரு இடத்துல போவீங்க, ஒரு தேவ தயவு கிடைக்கும், அதை காரியம் வாய்க்கும், ஒரே சந்தோஷம். வேறு இடத்து செல்வீங்க, தேவ தயவு கிடைக்கும், ஒரே மகிழ்ச்சி, கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. அப்படிப்பட்ட ஒரு தேவ தயவை தேவ நப்தலியின் மேல் கர்த்தர் வைத்திருந்தார். அந்த நப்தலி குறித்து கர்த்தர் தேவ தயவினாலே அவன் நிறைந்திருப்பான், அவன் திருப்தி அடைந்திருப்பான் என்று வேதம் சொல்லுகிறதை நாம் இங்கு காண்கிறோம். அந்த பாக்கியத்தை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொள்ள, திருப்தி அடைகிற ஒரு தயவு, திருப்தியாய் மன திருப்தியோடு கர்த்தர் இந்த நாள் முழுவதும் எனக்கு எங்கு சென்றாலும் தேவனுக்கு தயவை கட்டளிட்டார் என்று சொல்லி அந்த திருப்தி அடைய காலையிலே கர்த்தருடைய பாதத்தில் விழுந்து இந்த நாள் முழுவதும் ஒரு தேவ தயவை பெற்றுக்கொள்கிற நாளாய் மாற்றுமாண்டுவரேன்னு நீங்கள் கேட்கும் பொழுது தேவன் கட்டாயமாய் நிச்சயமாய் சத்தியமாய் உடைய வாழ்க்கையில் அந்த தேவ தயவை கர்த்தர் கட்டிடுவார், நீங்கள் ஆசீர்வாதமாக இருப்பீர்கள். இந்த நப்தலி எப்படி தேவ தயவை பெற்றுக்கொண்டானா, அதியாமத்தின் புஸ்தகம் 49:21 வாசித்து பார்ப்போம். 49:20, நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அன்புக்குரியவில்லை, தேவ தயவை பெறுவதற்கு இந்த நப்தலிக்கு கிடைத்த பாக்கியம் மகாபிரதான பாக்கியம். அநேக ஆசீர்வாதங்களை கர்த்தர் வரிசையாய் ஆண்டவர் சொல்லி கொண்டே போகிறார். அப்போ ஏன் இப்படிப்பட்ட ஒரு தேவ தயவை பெற்றுக்கொண்டானா, வேதவசனம் சொல்லுகிறது நப்தலி விடுதலை பெற்ற பெண்மான் இன்பமான வசனங்களை வசனிப்பான். அன்புக்குரியவில்லை, நம்முடைய வாழ்க்கையில் நாம் விடுதலை பெறுவது தான் மிக மிக முக்கியமான முதல் தேவ தயவு, முதல் தேவ தயவு, முதல் தேவ தயவு, முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற தேவ தயவு நான் விடுதலை பெற்றுக்கொள்வது. 430 இஸ்ரவேல் ஜனங்கள் கொடுமையாய் பாதிக்கப்பட்டார்கள், கொடூரம் அகோரமாய் பாதிக்கப்பட்டார்கள். தேவனை நோக்கி அவர்கள் கதறினார்கள், தேவன் ஒரு இரட்சகனை
அவர் அவளுக்காய் அனுப்பி மோசே என்ற மனுஷன் மூலமாய் விடுதலை கொடுத்தார். என்ன ஒரு பாக்கியம், என்ன ஒரு சந்தோஷம். அவர் விடுதலை பெறும்போது சும்மா கூட விடுதலை பண்ணல, எகிப்து தேசத்தையே கொள்ளையிட்டார்கள். அவர் விடுதலை பெறும்போது சும்மா விடுதலை பண்ணல, அந்த எகிப்து தேசம் முழுதுமாய் நாசமானது. அவர் விடுதலை பெறும்பொழுது அது எகிப்தின் பார்வோனும் அவன் சேனையும் முற்றிலுமாய் அவளை தொடர்ந்தே வர முடியாதபடி தேவன் அவளை அழித்தே போட்டான். ஆகவே அவர்கள் விடுதலை பெற்றார்கள். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில் பல பல ஆண்டு காலங்களாய் நம்மை அறியாதபடியே நம்மை தொடர்ந்து வருகிற அநேக பாவ கட்டுகள். ஒரு பாவம் செய்தால் அவன் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறான், அது சொல்வதெல்லாம் அவன் கேட்பான். சாதாரணமாய் விளையாட்டுக்கு அவன் சொல்ல, ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு வந்தாங்க, ஒரு பையனை கூட்டிகிட்டு வந்தாங்க. அவங்க சொன்னாங்க, நல்லா படிக்கிற பையன் மெடிக்கல் காலேஜில், தேர்ட் இயர் வரைக்கும் மிகுந்த பயபக்தி உள்ள பையன், மிகுந்த பயபக்தி உள்ள, திடீரென்று யாரோ நண்பர்களோடு சேர்ந்து இந்த ட்ரக்ஸுக்கு அவன் சாப்பிட, யாரோ அவனை தூண்டி ட்ரக்ஸ் சாப்பிட ஆரம்பித்தான். கடைசியில் அவன் ட்ரக்ஸுக்கு அடிமையாயிட்டான். இவன் ட்ரக்ஸுக்கு அடிமையானது மாத்திரமில்லை, இல்லாதபடி மற்ற பிள்ளைகளுக்கு வந்து ட்ரக்ஸு போட கற்றுக் கொடுத்துட்டான். காலேஜில் கூப்பிட்டு அவனை டிஸ்மிஸ் பண்ணுறோன்றாங்க, நாங்கள் காலில் விழுந்துட்டு வந்திருக்கிறோம், ஒரே வாரம் டைம் கொடுங்க, எனக்கு தள்ளி விட்டுறாங்க, தயவாய் என்று நாங்கள் கெஞ்சிருக்கிறோம். பாருங்க, இவன் அவனை அந்த தம்பி கூப்பிட்டு கேட்டேன், ஏன் உன் தாய் தகப்பன் எவ்வளோ பக்தி உள்ளவர்கள், எவ்வளோ கஷ்டப்பட்டு உடனே மெடிக்கலில் சேர்த்துருக்காங்க, எவ்வளோ கஷ்டப்பட்டு உனக்காய் பாடுபடு, ஏன் இப்படி செய்கிற? அவன் சொல்கிறான், என்னால் முடியல, நான் விட வேண்டும் என்று நினைக்கிறேன், முடியல. அப்போ அதற்கு பொருள் என்ன? அடிமைத்தனம். அந்த பாவத்திற்கு பல விதங்களில் நாம் அடிமைகளாக இருக்கிறோம். ஆனால் தேவ தயவு வரும்பொழுது முதலாவது நாம் பெற்றுக்கொள்கிற பாக்கியம், தேவன் விடுதலை பெற்றவளாய் தேவன் மாற்றுகிறான். விடுதலை பெற்ற பெண்மான் அவன் இன்பமான வசனங்களை வசனிப்பான். இனிமேல் அவன் தன் நாவினாலே அசுத்தமானதை பேச மாட்டான், பொய் பேச மாட்டான், கெட்ட வார்த்தை பேச மாட்டான், இனி தோல்வியான வார்த்தைகளை பேச மாட்டான், இனி முறுமுறுக்கிற வார்த்தைகளை பேச மாட்டான். தாவீது சொல்கிறார், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் அவரை தூக்கி எடுத்து என்னை கண்மலை மேல் நிறுத்தி கர்த்தரை துதிக்கிற புதிய பாடலே நாவிலே கொடுத்தார், அனைவரை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் என்ன செய்வார்? உங்களை கர்த்தரை தூக்கி எடுக்கும் பொழுது உங்கள் நாவை புதிதாய் தேவன் மாற்றுவார். பழைய அருவறுப்புகள் இருக்காது, பழைய அந்த முறுமுறுப்புகள் இருக்காது, பழைய சாபமான வார்த்தைகள் இருக்காது, பல தோல்வியான வார்த்தைகள் இருக்காது. தேவன் முற்றிலுமாய் மாற்றும்படி நப்தலியை போல விடுதலை பெற்றவளாக இருக்க வேண்டும். இரண்டாவது, இன்பமான வசனங்களை வசனிக்க வேண்டுமா? அது மாத்திரமல்ல, நியாயாதிபதி புஸ்தம் 5:18 நீங்கள் வாசித்து பார்த்தால் வேத வசனம் இவ்விதமாய் சொல்கிறது, செபுலோனும் நப்தலியும் போர்க்களத்து முனையிலே தங்கள் உயிரை எண்ணாமல் மரணத்திற்கு துணிந்து நின்றார்கள். இந்த நப்தலி எப்படிப்பட்டவன்? ஏன் தேவனுக்கு அவ்வளோ பெரிய தயவை இந்த நப்தலி வைக்கிறான்? நப்தலியின் மேல் ஏன் தேவன் இவ்வளோ பெரிய தயவை வைக்கிறான்? காரணம் என்ன? அவருக்கு போர்க்களத்தில் தெபோராள் எழும்பி யுத்தத்திற்காய் சென்ற பொழுது, தெபோராளும் பாராக்கம் சென்ற பொழுது, அன்பு தேவடைய பிள்ளைகளே, ஒருவரும் துணியவில்லை. ஒவ்வொரு அவரவர் தங்களுடைய காரியங்களை கவனிப்பதும் தங்களுடைய வேலை கவனிப்பதும் தாங்கள் ஓடுவதும் தங்களுக்காக உழைப்பது இப்படியே அவர் ஓட்டினார். ஆனால் வேத வசனம் சொல்கிறது, இந்த நப்தலி போர்க்களத்திலே அவன் துணிந்து நின்றானா? துணிந்து நின்றான். பிரைஸ் தி லார்ட். பாருங்கள், கீழே மனுஷர் யோர்தானுக்கு அக்கறையில் இருந்து விட்டார்கள். தான் மனுஷர் கப்பல்களிலே தங்கிட்டாங்க. ஆசேர் மனுஷர் கடற்கரையிலே தங்கி தங்களை குடாக்களிலிருந்து தாபரித்தார்கள். செபுலோனு நப்தலி மாத்திரம் துணிந்து நின்றார். அன்புக்குரிய தேவ பிள்ளைகளே, தெபோராளும் பாராக்கும் பாடின பாட்டு அவிதமாய் பாடினார்கள். அவை இந்த நப்தலி துணிந்து நின்றவன் போர்க்களத்தில். நாம் எந்த போர்க்களத்தில் துணிந்து நிற்கப் போகிறோம்? தேவன் நம்முடைய அழைத்த நோக்கம் என்ன? தேவன் நம்மை விடுவிக்கிறார், நம்மை கொண்டு இன்பமான வசனங்களை வசனிக்க வைக்கிறார். அது மாத்திரமல்ல, தேவ பிள்ளைகளே, நமக்கு எப்பொழுதுமே ஒரு போர்க்களம் உண்டு, நமக்கு விரோதமாக எப்பொழுதுமே ஒரு விரோதி உண்டு, நமக்கு விரோதமாக எப்பொழுதும் யுத்தம் உண்டு. ஆனால் கர்த்தர் சொல்கிறார்,
அந்த யுத்தத்தில் கர்த்தர் ஜெயம் கொடுக்கும்படி நாம் போர்க்களத்தில் நின்றால், யோசபாத் போர்க்களத்தில் நின்ற பொழுது துதியினாலே ஜெயம் பெற்றார். ஆகவே எரிகோ ஜனங்கள் அந்த எரிகோவை சுற்றி நிற்கும் பொழுது அவர்கள் கம்பீர சத்தத்தினாலே ஜெயம் பெற்றார்கள். ஆகவே போர்க்களத்திலே நாம் நிற்கும் பொழுது ஜெயத்தை கர்த்தரே தருவார். குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தமாகும், ஜெயமோ கர்த்தரால். அப்படிப்பட்ட மகத்துவமான ஜெயத்தை தேவன் உங்களுக்கு தந்து தன்னுடைய தேவ தயவை வாழ்க்கையில் இந்த புதிய ஆண்டில் அளவில்லாமல் விளங்க செய்ய இயேசு நாமத்தை உங்களை வாழ்த்துகிறேன். God bless you.